ஆசிர்வாதம் வாங்குவது போல் கனவில் வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க நம்ம கனவு காண்றது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும் அது மாதிரி இதுக்கான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆன்மீக கேள்வி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஆசிர்வாதம் வாங்குவது போல் கனவு வந்தால் என்ன பலங்கிறத தெரிஞ்சுக்கலாம் கனவுகள் அப்படிங்கிறது நமக்கு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தையும் தீய விஷயத்தையும் எடுத்துரைக்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் நாம் காணும் ஒவ்வொரு கனவிற்கும் ஒரு வலன் இருக்குது அதை பற்றி நாம் நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கும் இல்லைன்னா இன்டர்நெட்டில் பார்த்து கூட நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த வகையில் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குவது போல் கனவு வந்தால் என்ன தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்காக தான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசிர்வாதம் வாங்கிறது போல் கனவு வருது அப்படிங்கிறத பற்றி நாம் கிட்ட ஆசிர்வாதம் வாங்குற மாதிரியான ஒரு கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு உங்கள் மனதில் இருந்து வந்த கவலைகள் கஷ்டங்கள் குறைய இந்த மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து குறையிறத நீங்கள் உணர முடியும் உங்கள் மனதில் எந்த விதமான கவலைகள் கஷ்டங்கள் மன வழிகள் இந்த மாதிரி எண்ணங்கள் இருந்துச்சுன்னா அது விரைவிலேயே தீர்ந்துவிடும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது உங்கள் மனதில் எந்த விதமான கவலைகள் கஷ்டங்கள் மன வழிகள் இந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தாலும் அது கண்டிப்பாக சீக்கிர விரைவில் தேர்ந்துடுங்க அது மட்டும் இல்லாமல் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி மற்றவங்க மூலமாக உங்களுக்கு உதவியும் கிடைக்கும் நீங்கள் நினைத்த காரியம் செயல் நல்ல முறையில் நடக்குங்க ஆசீர்வாதம் வாங்குறது மாதிரியான கனவு வந்துச்சா இனி உங்களுக்கு எல்லாமே நன்மையாகவே நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இதே வந்து கனவு வந்து எத்தனை நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேத்துக்கு இருக்குதுங்க எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரி நான் கண்ட கனவு எவ்வளோ நாட்களில் பழிக்கும்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க பொதுவாகவே நீங்கள் காணக்கூடிய கனவு அப்படிங்கிறது நேரத்தின பொறுத்து பழிக்கும் ஒருவேளை உங்களுக்கு நேரம் தெரியல அப்படின்னா குறைஞ்சது ஒரு வருடத்துக்குள்ளே அதற்கான பலன் அப்படிங்கிறது கிடச்சிடும் ஒருவேளை உங்களுக்கு நேரம் தெரிஞ்சிதுன்னா அது எவ்வளோ காலத்தில் பளிக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இரவு பத்தரை டு ஒன்றரை மணிக்குள்ள நீங்கள் கண்ட கனவு ஒரு மாதத்துக்குள்ளே பளிக்கும் அதே ஒன்றரை டு மூணு மணிக்குள்ளே கண்ட கனவு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து நாட்களில் பளிக்கும் அதே விடிய காலையில் மூணு டு ஆறு மணிக்குள்ள கண்ட கனவு அன்னைக்கு நான் அன்னைக்கே வந்து பழிச்சிடும் இதனால தான் காலையில் கண்ட கனவு பழிக்கும்னு சொல்லுவாங்க நீங்கள் எத்தனை மணி கனவு கண்டிங்க அப்படின்னு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க உங்களுக்கும் இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க அதுக்கான பதில்களை தெரிஞ்சுக்கலாம்